நான் இங்கே உங்களோடு கூட நான் பேசட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறதானே முதல் பரிபூரணம், இந்த பிரசங்கத்துல முதல் குறிப்பு, அவர்கிட்ட இருக்கிறதான பரிபூர்ணத்துல இருப்பது என்ன தெரியுமா? சந்தோஷம். There is fullness of joy. அவர்கிட்ட பரிபூரணமான சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தம்முடைய ஜனத்தை சந்தோஷத்தினாலே நிரப்பி அவர்களை மகிழ பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்களை மகிழ செய்ய போகிறார், அவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார், அவர் உங்களை சந்தோஷத்தினாலே நிரப்ப போகிறார். ஒருவேளை கடந்த ஆண்டுகளிலே பல பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட்டவர்களா இருந்திருக்கலாம், ஆனால் ஏதோ உங்க வாழ்க்கையில இழந்ததினாலே, ஏதோ ஒரு காரியம் நடந்ததினாலே அந்த சந்தோஷத்தை இழந்தவர்களாக நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்கிட்ட பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்கிறது, பரிபூர்ணமான சந்தோஷம் இருக்கிறது, அதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கிருபை மேல கிருபையாய் நான் அதை கொடுக்க போகிறேன். இழந்ததை நான் கொடுக்க போகிறேன், நீ உடைத்து போட்டதை நான் கொடுக்க போகிறேன், நான் உனக்கு கொடுக்க போறேன். சந்தோஷத்தினால் உன் வாழ்க்கையை நான் நிரப்ப போறேன், மகிழ்ச்சியினால் உன் வாழ்க்கையை நான் நிரப்ப போறேன். தேவ பிள்ளைகளே, அந்த சந்தோஷம் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுகிறார், அந்த சந்தோஷம் எங்க இருக்கிறது? பரிபூர்ண சந்தோஷம் எங்க இருக்கிறது? பரிபூர்ண ஆனந்தம் எங்க இருக்கிறது? அவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். தேவனுடைய பிரசன்னம் தான் நமக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு இந்த ஆண்டிலே நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. உங்க பிரசனத்துக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளுங்க ராஜா, உங்க பிரசனத்தை நான் ஒருபோதும் இழக்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பிரசனத்திலே நான் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்மை நான் எப்பொழுதும் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சகோதரா சகோதரி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சந்தோஷத்தினாலே நிரப்புவார். அப்போ அவருடைய பிரசனத்திலே நாம் வர வேண்டும். ஆனால் அவருடைய பிரசனத்துக்கு வரணும்னா அவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அல்லேலூயா. You will teach me your way of life. The way of life. ஜீவ மார்க்கம். என்ன மார்க்கம்? Way of life. ஜீவனுக்கு போகிறதான வழியை எனக்கு நீங்க தெரியப்படுத்துவீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு டீச் பண்ணுவீங்க. அதுல நான் நடந்து வந்தா நான் எங்க வந்துருவேன்? உங்க பிரசனத்துக்கு வந்துருவேன், உங்க சமூகத்துக்கு வந்துருவேன். அங்க வந்துட்டா எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. நீர் என்னை அழகாய் நடத்துவீர் ஆண்டவரே. உங்க பிரசனத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் ஆண்டவரே. உங்க பிரசனத்துல என்னை எப்பவுமே வைத்துக் கொள்வீங்க ஆண்டவரே. உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. அருமையான சகோதரன் ஜாஷுவா, இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணுமே, அந்த அருமையான சகோதரன் நேத்து வந்து என்ன பார்த்தாரு, திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க, அங்க ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு காலேஜில். அவர் சொன்னாரு நேற்று, சாட்சியா, நான் வந்து இபில வந்து ஏஇ போஸ்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் பாஸ்டர். ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கவர்மெண்ட் எக்ஸாம் எப்பவுமே இன்னைக்கு தான் வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வராம அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி எழுதுறது? அது கடை வாசமெல்லாம் கத்தர் நடத்தினார். கத்தருக்கு நன்றி சொல்லணும் வரலையா? தேவடி ஆலயத்துக்கு வரணும் அல்லவா? ஆனா வேற வழி இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாங்க. அதனால நான் போய் எழுதணும் தான் நினைச்சேன். என் கூட என்னுடைய காலேஜில் ப்ரொஃபஸர்ஸா ஒர்க் பண்றாங்க எல்லாருமே என் கூட சொன்னாங்க, டேய் எப்பா நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருவ, எக்ஸாமுக்கு வருவியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் வரேன், எக்ஸாமுக்கு வரேன்,
அப்படி நான் சொல்லிட்டேன், எழுத போறதான் நினைச்சேன். ஆனா மனசுக்குள்ளாக கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. நாற்று கடைசி ஞாயிற்றுக்கிழமையாச்சு, வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாச்சு, தேவனுடைய பிரசன்னத்தில் அல்லவா இருக்கணும், ஆண்டவரை அல்லவா தேடணும் அப்படிங்கறதான ஒரு எண்ணம் ஒன்று உள்ளத்துக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் அப்படியே நைட்டு படுக்கும் போது என்னென்ன நினைச்சு படுத்தேன்னா, எக்ஸாம் தான் எழுத போறோம் நினைச்சுதான் நான் படுத்தேன். ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்சேன், குளிச்சே ரெடி ஆயிட்டேன், இன்னன்னே தெரியல, நான் பஸ் ஏறி நேரா சர்ச்சைக்கு வந்துட்டேன், சபைக்கு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆராதனை முடிஞ்சது, மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். காலையில 7 மணிக்கு பஸ் ஏறன, 10 மணிக்கு சர்ச்சைக்கு வந்துட்டேன். சர்ச்சை முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில என்னுடைய காலேஜுக்கு போனேன். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே என்னை வந்து சொன்னாங்க, என்னை பார்த்து சொன்னாங்க, எப்பா நீ வராம போயிட்டிய, நீ வரமாட்டேன்னு தெரியும், ஆனாலும் நீ வராம போயிட்ட. எக்ஸாம் எவ்வளோ ஈஸியா இருந்துச்சு தெரியுமா, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லா க்வெஸ்சன்ஸும் நாங்க அட்டெண்ட் பண்ணிட்டோம், கண்டிப்பா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏஇ போஸ்ட் கிடைக்கும். நாங்க வந்து மின்சாரத்துல எலக்ட்ரிசிட்டி போர்டுல நாங்க எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவோம், நீ மட்டும் இங்கே ப்ரொஃபஸரா இருக்க போற, நாங்க எல்லாம் போயிருவோம். அப்புறம் அப்படி சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க, டேய் அந்த க்வெஸ்சன் இப்படி இருந்துச்சுல, இதுக்கு இதான ஆன்சர், அதான ஆன்சர் அப்படின்னு வேணும்னே இவருக்கு முன்னாடி அந்த ஆன்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்களாமா. அப்போ ஒரு சொன்னாரம்மா, சரி நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுக்கு கிடைச்சா நீங்க எல்லாரும் போயிருங்க, பரவாயில்ல நீங்க போங்க, நீங்க போய் இப்ப பாருங்க, பார்க்கலாம் கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்வார், ஆண்டவர் எனக்கு செய்வாரு, நான் பார்க்கலாம், உங்களுக்கு கிடைச்சா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப அப்படியே கஷ்டமா அப்படியே வந்து கீழே குறிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு தாரோம். இவங்க பாட்டுக்கு பேசுறதுனா எக்ஸாம் பத்தியே தான் பேச்சாமா, நீ வேணுடா இவரு வேறு பேத்தணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு போனாங்களாமா, சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த எக்ஸாம் அந்த சாப்பாடு டைம்ல மீதி டைம்ல அந்த க்வெஸ்சன் அப்படி இருந்துச்சுல, அதான மேல ஒரு செய்தி வந்துச்சாமா வாட்ஸ்அப்ல, என்னன்னா இந்த எக்ஸாம் வந்து ஏதோ ஒரு தில்லுமுல்லு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து சாயங்காலம் அந்த நியூஸ்ல டிவில நியூஸ்ல சொல்றாங்களாமா, 30ஆம் தேதி எழுதப்பட்டதான எக்ஸாம் கேன்சல். ஏன்னா ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுனால எக்ஸாம் கேன்சல். சொல்றாரு, நான் ஒருத்தன் கத்தரை தேடி வந்ததுக்காக இந்த போலெல்லாம் அதெல்லாம் அங்கங்க எப்ப நடக்குதுன்னா, அது யாரோ ஒரு கத்துடைய பிள்ளை கத்தரை கண்ணம் பண்ணதால்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுக்கினேன். தம்மை கணம் பண்ணுகிறவர்களை என் தேவன் எப்படி வேணாலும் அவர் கணம் பண்ண, அவராலும் எனக்காகவே அதை பண்ணிட்டாங்க பாஸ்டர். அப்ப அவர் சொல்றாரு, அது வரைக்கும் நான் தலை குடிஞ்சிட்டே இருந்தேன் பாஸ்டர், ஆனா அந்த மதியான சாப்பாட்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் தலையை குனிஞ்சாங்க, என் தலை மேல தூக்கிச்சு பாஸ்டர். அவர் சொல்றாரு, பிஃபோர் லஞ்ச் ஆஃப்டர் லஞ்ச். அது மாதிரி ஆயி போச்சு. நான் தேவனை தேடி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்ததனால என் வாழ்க்கை அவர் சந்தோஷத்தினால் இருப்பி இருக்கிறாரு. அவர்
அவர் சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க பாருங்க, என்ன அழகா பள்ளு தெரியுது எல்லாத்தரும். ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி, பரிபூரண சந்தோஷம், பரிபூரண ஆனந்தம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், நான் அதுல நடக்கும்பொழுது உங்க பிரசனத்துக்கு வருகிறேன் ஆண்டவரே. அங்க வரும்போது என்னை சந்தோஷத்தினால் நீ நிரப்புகிறீர் ஆண்டவரே. There is fullness of joy. ஜீவ மார்க்கத்தில் நீங்கள் நடங்கள் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வழியில நடங்க, அவருடைய பிரசனத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். அங்கே பரிபூர்ண ஆனந்தத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க, மகிழ்ச்சியை நீங்க கண்டுபிடிப்பீங்க. கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவார். ஒருவேளை நீங்க தொலைச்சிருக்கலாம், உங்க சந்தோஷத்தை தொலைச்சிருக்கலாம், உங்க மகிழ்ச்சியை நீங்க தொலைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பரிபூர்ணத்தின் மேல கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை, அந்த சந்தோஷத்தின் மேல சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். பணக்கார வீட்டு பிள்ளை அந்த அந்த டாய்ஸ் உடைச்சு போட்டா வேற ஒரு டாய்ஸ் கொடுக்கறாங்களோ, கொடுக்கறாங்கல்லவா, அது போல நான் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். ஆனா ஞானம் உள்ள பெற்றோர் பிள்ளை எது கேட்டாலும் கொடுத்துட மாட்டாங்க, அது பணம் இருந்தா கூட எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. ஞானம் இருக்கிறவங்க அல்லேலூயா. அம்மா அப்பா ஷேவிங் பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த 3 வயசு பையன் வந்து கத்தும், எனக்கு பிளேடு கூடு, பிளேட கூடு அப்படின்னு. சரி போடா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஒரு பிளேடு போனா போட்டும் பரவாயில்ல, நீ வச்சுக்கோ, நான் இன்னொரு பிளேடு வாங்கிக்கிறேன் சொல்லுவார். அப்பா இதப்பா வண்டியை ஓட்டும் போது அவரு பல்சர் ஓட்டுவாரு அப்படின்னு. அந்த 5 வயசு பையன் வந்து நின்று, டேடி சாவிய கூடு, நான் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு அந்த புள்ள நிற்கும். எந்த எந்த அப்பா வந்து அந்த 5 வயசு பையன் கையில அந்த பல்சர் வண்டி கொடுப்பாரு சொல்லுங்க பாக்கலாம். பணம் இருக்குது அவருக்கு, ஒரு பல்சர் போச்சுன்னா இன்னொரு 2 பல்சர் வாங்கிக்க முடியும் அவரால், பணம் ஏராளமா இருக்குது. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும், பரலோகத்தில் இருக்கிற பிதா மிகுந்த ஞானம் உள்ளவர். நம்ம வந்து அவர்கிட்ட ஜோமன்னா 3 பதில் வச்சிருக்கிறாரு, 3ல ஏதாவது ஒண்ணு அவர் சொல்லுவாரு. 1, எஸ் நீ கரெக்டா கேட்டீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுக்கறம்பா அப்படின்னு கொடுத்துறாரு. அல்லேலூயா, எல்லாம் ஒரு சந்தோஷம், அப்படி சொல்லும் போதே சந்தோஷமா இருக்குது. கொடுத்துறாரு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு பதில் வச்சிருக்கிறாரு, நோ நோ உனக்கு வேணாம் இது. அது 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 சொல்லும் போதே மூஞ்சல் அப்படி ஆயிடுச்சு பாருங்க, அப்படி சுருங்கிருச்சு எல்லாத்துக்குமே. நோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. 3வது ஒரு பதில் வச்சிருக்கிறாரு, வெயிட், காத்துரு காத்துரு, நேரம் வரும், வரும்பொழுது இதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதான ஒரு பதிலையும் அவர் வச்சிருக்கிறார். கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதே இல்ல, நிச்சயமாய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன, எப்பவுமே நம்மளுக்கு அவசரம், அதுதான் நம்முடைய பிரச்சனையே. நம்முடைய பிரச்சனை எல்லாம் என்னது, அவசரம், அவசரம், இப்பவே இப்பவே அப்படின்றது. ஆனா அவர் சொல்றாரு, வெயிட், அதுக்கு நேரம் இருக்குது, வெயிட். அது எவ்வளவு நேரம், அது வேற கேள்வி அடுத்து, அது எவ்வளவு நேரம், அதையும் அவர் சொல்ல மாட்டேங்கிறார். ஐயோ சில பேருக்கெல்லாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி, அப்போ இவருக்காக வெயிட் பண்ணி என்ன பண்றது, போ நம்ம வேலையை பார்க்கலாம் சொல்லி நிறைய பேர் போயிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க எல்லாம் வெட்கப்படுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்படுவது இல்லை. தேவனிடத்தில் பரிபூரணமான ஆனந்தம், தேவனுடைய வழியிலே நாம் நடக்கும்படியாக, நாம் நம்மை ஜீவ மார்க்கத்தின் வழியிலே நாம் நடக்கும்படியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் அண்டையில வந்து சேருகிறோம். அவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம், யோபின் புத்தகம் 37:16 வசனம். யோபு 37:16, மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும், பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும். ஆமென், போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம், மேகம் தொங்குகிறதான
37:16 மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும். அடுத்தது பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும். அல்லேலூயா. யார் அவர்? அவர் யார்? பூரண ஞானம் உள்ளவர். என் தேவனத்தில் என்ன இருக்குது ஐயா? இரண்டாவது, பூரண ஞானம் இருக்கிறது. அல்லேலூயா. ஞானத்தை உடையவராக அவர் இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த 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 பூரண ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஞானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழும்படியாய் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நமக்கு அவசியம் ஞானம். அல்லேலூயா. ஞானம் என்பது மிக அவசியமானது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஞானம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானம் படிக்கும் பொழுது படிக்கிற பசங்களுக்கு தான் தேவை, வயசு ஆயிடுச்சுன்னா ஞானம் தேவை இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால்தான் அப்பப்போ அடி வாங்குறாங்க. ஞானம் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஞானம் கத்திடத்திலே அந்த ஞானம் பரிபூர்ணமா இருக்கிறது. அவர் அதை ஆண்டவர் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா அதுல குறைவே, ஆண்டுடைய ஞானத்துல குறைவே இருப்பது இல்லை. பரிபூர்ணமா இருக்கிறது. ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, முதலாவதாக உங்களுக்கு சொன்னேன், பரிபூர்ண ஆனந்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே உண்டு. அவர் தம் ஆனந்தத்தினால் நம்மை நிரப்புகிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த ஆனந்தம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்ன? இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த முதல் குறிப்புக்கே நான் மறுபடியும் வர வேண்டியதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்குள்ளாக சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் அவசியம், ஒரு உயிர்ப்பித்தல் அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே, என்னை உயிரடைய செய்யும் ஆண்டவரே. லார்ட் சென்ட் மீ எ ரிவைவல் ஓ காட். எனக்குள்ளாக ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. கவனிங்க, யாருக்குள்ளாக சந்தோஷம், யாருக்குள்ளாக மகிழ்ச்சி? ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை மறுபடியும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாம் திரும்பி வந்தீங்களா? எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? ஹலோ, எனக்கு தெரியுது நீங்க எங்கேயோ அப்படியே மேகத்துல இப்ப பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா மேகத்தை நிர்ணயிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஏதோ மேகத்துல போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார், will you not revive us again oh god. எங்களுக்கு மறுபடியும் ஒரு எழுப்புதல தர மாட்டீங்களாப்பா, உண்மையில நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி. அப்ப உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி பொங்கணும்னா நான் உங்களுக்கு சொல்லட்டும் இன்னொரு வழி, உங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். மறுபடியும் நீங்கள் எழும்ப வேண்டும். உங்களுக்குள்ளாக சத்த கிரியைகளா இருக்கிறவைகள், மரித்து போனவைகளை நீங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஜனங்கள் எல்லாரும் உயிர்ப்பிச்சு அடைகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவ பிள்ளையே கவனிங்க, நமக்கு தனிப்பட்ட விதத்துல எழுப்புதல் தேவை. நீங்க கத்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்ன உயிர்ப்பீங்க, ஆண்டவரே give me a personal revival oh god. நான் உயிர்ப்பிச்சு பெற்றட்டனா மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த உயிர்ப்பிச்சு வந்துறையா. அல்லேலூயா. உயிர்மீச்சு உடையவராய் நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களை யாரெல்லாம் வந்து டச் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உயிர்மீச்சு வந்துடும். உங்களோடு கூட தொடர்புடையவர்களுக்கு எல்லாம் உயிர்மீச்சு வரும், அவர்களும் எழுப்புதல் அடைவார்கள். நீங்க கேங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எழுப்புதலை கொண்டு வந்ததான ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்ததான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே.
revive me personally oh god அவங்க ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள் உயிர்மீச்சியை தாங்கப்பா அவர்கள் உயிர்மீச்சியை பெற்ற பொழுது தேசமே உயிர்மீச்சி அடைந்தது அல்லேலூயா அந்த உயிர்மீச்சி வரும் பொழுது அந்த உயிர் மறுபடியும் வரும் பொழுது சந்தோஷம் நம்மை மகிழ்ச்சினா நம்மை நிச்சயமாகவே நிரப்போம் அவிடத்துல பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது அவிடத்துல ஞானம் இருக்கிறது யாக்கோபு சொல்றாரு உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயா நிறைய பேர் ஞானத்துக்காக ஜோம் பண்ண நேரம் அந்த எக்ஸாம் வரும்போது மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருமப்பா நான் ஜெபிக்கிறேன் இந்த வசனத்தை கிளைம் பண்ணுகிறேன் எனக்கு மார்க் வரணுங்கப்பா மார்க் பார்த்தா நீ ஞானத்தை எதுக்காக கேட்கணும் சரி எக்ஸாம்க்காக கேளுங்க எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல டெய்லி படிக்கணும் டெய்லி படிக்கிறதுக்காக கேளுங்க அல்லேலூயா ஸ்கூல் பிள்ளைங்க கேளுங்க காலேஜ் பிள்ளைங்க கேளுங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் நீ ஆத்மா ஆதாயம் பண்ணி பாரு ஞானம் கிடைக்கும் உனக்கு ஞானம் உண்டாகும் இயேசு கிறிஸ்துவ குறித்து உன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ பேசி பாரு உனக்கு ஞானம் கிடைக்கும் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாரு ஞானம் கிடைக்கும் உன்னோட வேலை செய்யறவங்களோட கூட பேசி பாரு உனக்கு ஞானம் கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ பேசு உன் சாட்சியை பகிர்ந்து கொள் ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நீ சொல்லு உனக்கு ஞானம் உண்டாகும் கவனிங்க ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே அவரிடத்தில் பூர்ணமான ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தினாலே அவர் மேகங்களை தொங்க விட்டாராமா அந்த மேகத்தை தொங்கிட்டு இருக்குதாமா அப்படியே அதெல்லாம் உண்மைதான் பிளைட்ல போகும் பொழுது அப்படியே பார்த்தா மேகம் எனக்கு மேல இருக்குது ஆனா பிளைட்ல போனா மேகம் எனக்கு கீழே இருக்குது இது எப்ப மேகம் கீழே போச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க நீ மேல வந்துட்டா பாதினா மேகம் கீழே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு மேல இருக்குதோ அந்த அளவுக்கு அது கீழே இருக்குது பிளைட் அவ்வளவு ஆயிட்டு போயிடுச்சு அப்ப நான் பாக்குறேன் ஏதாவது கயிறு கயிறு கட்டி தொங்க தொங்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது பாட்டுக்கு சும்மாவே போயிட்டு இருக்குது சில ஒரு சில மேகங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படி அந்த பிளைட் அதுக்குள்ள போன உடனே அந்த பிளைட் அப்படி ஆடுது அந்த பிளைட்டே ஆட்டி வைக்கிறதான அளவுக்கு அந்த மேகங்கள்லாம் இருக்குது அந்த ஒரு மேகத்திற்குள்ளாக எப்படி ஒரு 100 ஏரோப்ளைன் உள்ள விடலாம் போல் தெரியுது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறது வல்லவரா இருக்கிறேன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூரணமாய் கொடுக்கிறவருமாக அவரிடத்தில் கேட்க கடவன் இந்த வருஷத்துல நீங்க ஞானமா நடக்க போறீங்க ஞானத்தினாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரப்போகிறது ஹல்லேலூயா கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள் என்பதில் ஒருபோதும் சந்தேகமே ஹல்லேலூயா ரோமர் 15:29 கொஞ்சம் வாசிங்க நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் ஆமென் இரண்டாவதா மூன்றாவதா ஒரு காரியம் சம்பூரணமான ஆசீர்வாதம் ஆனால் அது எதனால் வருகிறது சுவிசேஷமாகிய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வாஞ்சியோடு கூட இருக்கிறார் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறதுங்க பூரணமான ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் மீண்டும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் அந்த ஆசீர்வாதம் எதனால் உங்களுக்கு உண்டாகும் அவருடைய சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு உண்டாக போகிறது அல்லேலூயா பூரண ஆசீர்வாதம் பூரண சம்பூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தால் நிரப்ப போகிறார் தேவ பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது உண்டாகும் சுவிசேஷத்தை நீங்க கேட்கும் பொழுது சுவிசேஷம் என்றால் என்ன தேவனுடைய வார்த்தை கரெக்ட் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதினாலே தேவனுடைய வார்த்தை
வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதினாலே இது 2019 வருஷத்துல சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்று நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஞானத்தை தருகிறவர். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 12 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பூரண கிருபை கர்த்தர் கொடுக்கிறாரு. அடுத்த குறிப்பது பூரண கிருபை, பெர்ஃபெக்ட் கிரேஸ் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், போதுமான கிருபை தேவனிடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லட்டும், பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் எப்படி இருக்கும்? பூரணமான பலன். அல்லேலூயா. அடுத்து என்ன தெரியுமா? பூரணமான பலன், பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த 2019 வருஷத்துல. நீங்க ஒருவேளை உங்களுடைய பலனை நீங்கள் இழந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கலாம், பலத்தை நீங்கள் இழந்தவர்களாய் காணப்படலாம், ஆவியில ஒரு பலனற்றவர்களாய் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இழந்து காணப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பரிபூர்ணத்தினாலே நீங்க கிருபை மேல கிருபை பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எதிராளிகள் வரும்பொழுது அவர்கள் பலம் இழந்தவர்களாய் காணப்பட்டார்கள். மீதியானியர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் அவர்கள் வந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நிலத்தை உழுது தண்ணீர் பாய்ச்சி அதிலிருந்ததான களைகள் எல்லாம் பிடுங்கி எடுத்து அவர்கள் விதை விதைத்து அவர்கள் தண்ணீரை பாய்ச்சி அந்த செடிகள் எல்லாம் அழகாக வளர்ந்தது. கோதுமை வளர்ந்து கொண்டே வந்தது. அது வளரும் பொழுது உரம் போட்டார்கள், தண்ணீர் பாய்ச்சினார்கள், களையை பிடுங்கினார்கள், கற்களை எடுத்து அவர்கள் தூர வீசினார்கள். அவர்கள் மிருக ஜீவன்கள் வந்து அதை மேய்ந்து விடாதபடிக்கு பாதுகாத்து 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 மிகவும் அவர்கள் அவர்கள் எதிர்பார்ப்போடு கூட வளர்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியே செடி அழகாக வளர்ந்தது. அந்த செடிகள்லாம் வளர்ந்து 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 வருகிறது, பூ விட்டது. அதுக்கப்புறம் அதற்குள்ளாக மொட்டு உண்டானது. அதுக்கப்புறம் அந்த கோதுமையானது அப்படியே வளர்ந்து இப்பொழுது நல்லா முதிர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிற நேரத்துல சத்ருக்கள் மீதியானியர்கள் வந்து இவருடைய வெள்ளாண்மைகளை அறுத்து கொண்டு எடுத்து கொண்டு போக முடியாய் அவர்கள் வருகிறார்கள். பயங்கர கூட்டமாய் வருகிறார்கள். வெட்டுக்கிளிகளை போல அவர்கள் பரவி இருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யாருக்குமே பலன் இல்லை. பலனை இழந்து போய் நடுங்கி போய் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் அந்த மீதியானவர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், தேவ தூதன் கிதியோனுக்கு வந்து வெளிப்பட்டான். அவனை பார்த்து சொல்லுகிறார், கிதியோனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று தேவனாகிய கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார். தேவ பிள்ளைகளே, அந்த 6:36 இப்படியாக வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் கிதியோனின் மேலே இறங்கினார். அவன் இஸ்ரவேலிலே எக்காலத்தை ஊதினான். உங்களுக்கு சொல்லட்டும், ஒருவேளை நீங்கள் உங்கள் பலத்தை இழந்தவர்களாக, நீங்கள் சோர்ந்து போனவர்களாக, விடாய்த்து போனவர்களாக, பலனற்றவர்களாய் நீங்கள் உங்கள் பலத்தை எல்லாம் செலவழித்து போட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பரிபூரணத்தினாலே நீங்கள் கிருபையின் மேலே கிருபையை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். அந்த கிருபை என்னுடைய பலனாய் உடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. நான் என்னுடைய ஆவியை உன் மேலே அனுப்பும் பொழுது நீ பலப்பட போகிறாய். அந்த கிதியோன் ஒரு 300 பேரை கூட்டிக் கொண்டு அந்த திரள் கூட்டமாய் சேனையாய் வந்திருக்கிறதானே, அந்த மீதியானவர்களுக்கு விரோதமாய் அவன் புறப்பட்டு போனான். தன்னுடைய கையிலே பானையை பிடித்துக் கொண்டு அதற்குள்ளாக விளக்க வைத்துக் கொண்டு இன்னொரு கையிலே அவனை காலத்தை பிடித்துக் கொண்டு அவன் போய் சொன்னான், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி அவன் ஆர்ப்பரித்த பொழுது சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போனார்கள். எல்லாரும் ஓடி போனார்கள். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். கொள்ளை பொருளை அவர்கள் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த மீதியான பொருட்கள் எல்லாவற்றையும் இவர்கள் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். சத்துருக்கள் வந்தார்கள் எதற்குனா, இஸ்ரவேல் மக்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக் கொண்டு போகலான்னு அவன் வந்தான். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் பலன் இறங்கின பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. கவனிங்க, கொள்ளையிட வந்தவனுடைய பொருட்களை கொள்ளை அடிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறவராய் நம்முடைய தேவனாய் கர்த்தர் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவன் நினைச்சிட்டு வர்றான், தேவ பிள்ளைகளை கொள்ளை அடிக்கலான்னு, சபையை கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இங்க வரான். பாருங்க, கர்த்தருடைய பலன் நம் மேல இறங்குவதினாலே நாம் என்ன தெரியுமா செய்ய போறோம்? சத்துருக்களை கொள்ளை அடிக்க போகிறோம். அவங்க பொருள் எல்லாத்தையும் கொல்ல அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஆள் ஆளுக்கு தூக்க முடியாம, ஒரு கை பிடிப்பா, ஒரு கை பிடிப்பா, தூக்கி விடுப்பா அப்படின்னு அவன் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே எருசலேமுக்கு சுமந்து கொண்டு வந்தார்களா? சந்தோஷத்தோடு கூட வந்தார்களா? தேவ பிள்ளையே, உன்னை மோசம் போக்கும்படியாக, உன்னை கொள்ளையடிக்கும்படியாக, உன்னை வாஷ் அவுட் பண்ணும்படியாக நினைச்சு வருகிறதானே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த சத்துருவின் கிரியைகளா இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேராக வருகிறது. அது உன்னை கொள்ளையடிக்காது, நீதான் அதை கொள்ளையடிக்க போகிறாய். இது பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியாலே இது நடக்க போகிறது. நீ விசுவாசித்தால் சந்தோஷமா கரம் கட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். உங்களிடத்திலிருந்து வருகிற பரிபூர்ணத்தினாலே நாங்கள் நிரப்பப்பட போகிறோம் ராஜா. கிருபை மேல கிருபை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.